தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்க கொங்குநாடு விவகாரம், திமுகவோட ஒன்றிய அரசு வார்த்தை பயன்பாட்டுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் பாஜக தரப்புல இருந்து முன்னெடுக்கப்படுறதா சொல்லப்பட்டுகிட்டு வருது. இந்த நிலையில தமிழகத்தை பிரிக்க யார் முயற்சி பண்ணாலும், ஏன் திமுகவே முயற்சி பண்ணா கூட அதற்கு பாஜக சம்மதிக்காதுனும் ஒரு கருத்து நிலவி வருது. அதாவது பாஜக வலிமையா இருக்கிற கொங்கு மண்டலத்துல தங்களோட செல்வாக்க வலுப்படுத்த மட்டும்தான் கொங்கு நாடு பத்தி பேசுறாங்கன்னு சொல்லப்படுது. ஒருவேளை உண்மையிலேயே தமிழகத்தை பிரிக்க நினைச்சா அது பாஜகவுக்கு இந்திய அளவுல நெருக்கடியே கொடுக்கும். ஏன்னா இந்தியா முழுக்க பல்வேறு தேசிய இனங்கள் தனி மாநிலம் கேட்டு போராடிக்கிட்டு வர்றாங்க. குஜராத்ல கூட சௌராஷ்டிரா, கட்ச் போன்ற பகுதிகளில் தனி மாநில கோரிக்கை இப்பவும் இருக்கு. மகாராஷ்டிராவில விதர்பா, கர்நாடகத்துல துளு, மேற்கு வங்கத்துல கூர்காலாந்துன்னு இந்தியா முழுக்க சுமார் 20க்கும் மேற்பட்ட தனி மாநில கோரிக்கைகள் வலுவா இருக்கு. ஒருவேளை தமிழகத்துல இருந்து கொங்கு பகுதியை தனியா பிரிச்சா மேல சொன்ன இடங்கள் எல்லாம் தங்களையும் பிரிச்சு தனி மாநிலமாக்க கோரிக்கை வைப்பாங்க. அதோட அந்த இடங்கள்ல எல்லாம் பாஜக வலிமையா இருக்கு. அந்த மாநிலங்களை தனித்தனியா பிரிச்சா அரசியல் ரீதியா பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும். ஒருவேளை கொங்கு நாடு கோரிக்கை வீரியமாக தொடங்கினா கூட அதை பாஜகவே நேரடியாக எதிர்க்கும். அப்படி இருக்கும் போது பாஜக இப்போ கொங்கு நாடு பத்தி பேசுறது திமுகவோட ஒன்றிய அரசு கோஷத்தை கூர்மழுங்க செய்யறதுக்கு தானே தவிர தமிழகத்தை பிரிக்கிறதுக்காக அல்லனும் பேசப்பட்டுகிட்டு வருது. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.